சேலம் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். மக்கள் நீதி மையம் அங்கே 3 நாட்கள் மக்களுடன் ஆன பயணம் மேற்கொள்ளவிருக்கிறோம். அதாவது நாடகம் போடுபவர்கள் அடாது மழை பெய்தாலும் விடாது நிகழ்ச்சி நடக்கும்னு போடக்கூடிய தைரியம் சின்ன நாடகக்காரர்களுக்கு கூட இருக்குது. ஒரு எலெக்ஷன் அப்படி தள்ளி போடணுமாங்கிறது தான் கேள்வி. யாருங்க யாருங்க? அப்படியா? நான் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சொல்கிறேன். அப்படி சொல்லியிருந்தால் என்ன சொல்கிறாங்க, வரமாட்டோம்னு சொல்கிறாங்களா? சரி, உண்மை பேசக்கூடிய அரசியல்வாதிகளும் இருக்காங்கிறது தான் அதில் இல்லை. கேட்கலங்க, கேட்க. சிலை கடத்தல் தடுப்பு பிரி வழக்கில் பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருது. இல்லை, இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை நான் இதுக்கு முன்னாடி சொன்னபோது, இதை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொன்னபோது, நீங்கள் ஒன்றும் செய்யணும்னு நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்கள் அறிவு வேறு எங்கள் அறிவு வேறுன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இது வந்து அந்த கோவில் சம்பந்தப்பட்டவர்கள் உடந்தையாக இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஆக இதை வந்து பக்தின்னு பார்க்கலாம், இல்லை இது என்னுடைய சொத்து, என் நாடு என்னுடைய சொத்து இதெல்லாம் அப்படின்னு எல்லா மக்களும் இதை தமிழகத்தின் சொத்தாக நினைத்து இதற்காக போராடலாம். ஹாலிவுட்ல மையம் கொண்ட மீ டூ கேம்பெயின் வந்து தமிழகம் வரைக்கும் வந்திருக்கு. சின்மை வந்து வைரமுத்து மேல குற்றச்சாட்டு பண்ணியிருந்தாங்க. இது போன்ற பல பிரபலங்கள் மேலேயும் குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இது பற்றி திரைத்துறையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களே கருத்து சொல்லாம அமைதி இல்லை. எப்படிங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் கருத்து சொல்லணும். அதை நம்ம எல்லாரும் கருத்து சொல்லிட்டு இருந்தோம்னா அது தவறாக இருக்கும், அது நியாயமும் கிடையாது. இந்த மீட்டு மூமெண்ட்டு வந்து நியாயமான முறையில் அவர்கள் தங்களுடைய குறைகளை சொல்வார்களே ஆயின் அதனால் கெடுதல் ஒன்றும் இல்லை. ஒரு பெண்ணுக்கான ஒரு தீங்கு நிகழ்ந்து விட்ட அந்த குற்றச்சாட்டை நம்ம கண்ணகி காலத்திலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும், ஆனால் சொல்லப்பட வேண்டும், ஆனால் நியாயமாக இருக்க வேண்டும். அது நிர்மலாதேவி விவகாரத்தில் ஆளுநருடைய பெயர் அடிபடுவதனால அவர் பதவி விலகணும் அப்படின்னு எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்கட்சித் தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பதவி விலகிற வரைக்கும் இவருடைய போராட்டம் தொடரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதில் என்ன கருத்து இருக்கீங்க? இல்லை, தவறு இருக்கும் பட்சத்தில் பதவி விலகிறது வந்து ஒரு கௌரவமான அரசியல்வாதி செய்ய வேண்டிய கடமை. குற்றம் என் பேரில் இல்லைங்கிறத சொல்லணும், இல்லை இருக்கு என்று சந்தேகப்பட்டு அந்த சந்தேகம் நீங்கும் வரையில் நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு சொல்லணும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற பெரியவங்க செஞ்சது தான். இப்படி இவரும் ஆளுநரே வந்து ஒரு விசாரணை குழு அமைச்சாரு, அந்த அறிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அறிக்கை இன்னும் வெளியில இடப்படாம இருக்கு. அதை பத்தி பல அறிக்கைகள் இந்த மாதிரி வெளியிடப்படாமல் இருக்கின்றன, ஆனால் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவை எல்லாம் வெளியிடப்பட வேண்டும். இது வந்து ஆளுநர்ங்கிறதுனால மிகவும் மரியாதையுடன் ஜாகிரதையாக பேச வேண்டிய விஷயம். பேச்சு. நன்றி.